நடிகர் பிரகாஷ்ராஜுடன் செல்ஃபி எடுத்த தனது மனைவி மகளை பொது இடத்தில் திட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை நடிகர் பிரகாஷ்ராஜ் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதற்கு காரணம் கன்னட பத்திரிகையாளர் கௌரி லிங்கேஷ் படுகொலையும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையும் தான். சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிரகாஷ்ராஜ் போட்டியிட்டு அவர் தோல்வியும் அடைந்தார். இந்நிலையில் நடிகர் பிரகாஷ்ராஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள குல்மார்க் சென்றிருந்தார். அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த பிரகாஷ்ராஜை செல்ஃபி எடுக்கலாமா என பெண் ஒருவர் கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் அவரது மகளும் பிரகாஷ்ராஜுடன் செல்ஃபி எடுக்க தயாரான போது திடீரென அங்கே வந்த அப்பெண்ணின் கணவர் செல்ஃபி எடுக்க கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். அத்துடன் செல்ஃபியை உடனே போனிலிருந்து டிலீட் செய்யவும் அவர் கண்டித்துள்ளார். காரணம், பிரகாஷ்ராஜ் மோடியை கண்டித்து பேசுவதால் அவருடன் செல்ஃபி எடுப்பது தவறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அந்த பெண்ணும் அவருடைய மகளும் அங்கேயே அழுதுள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான பிரகாஷ்ராஜ் சம்பந்தப்பட்ட நபரை தனியே அழைத்து, என்னையும் மோடியையும் முன்வைத்தால் நீங்கள் திருமணம் செய்தீர்கள், பொது இடத்தில் மனைவியை இப்படி அசிங்கப்படுத்துவது தப்பு என்று கூறியுள்ளார். பின்னர் அந்த நபர் அங்கிருந்து சென்று விட்டாராம். ஆனால் இந்த சம்பவம் பற்றி பிரகாஷ்ராஜ் தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். இது மிகவும் வித்தியாசமான சம்பவமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.